இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா, மண்டல்பட்டி மேலே தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பெரிய பீக்கு, மலைகள் சூழ்ந்த இடம் இது வந்து. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே வந்து பனி நம்ம மேலே போயிட்டுருக்கு. கிட்ட போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அது தெரியாமல் போகுது. தூரத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியாமல் பாருங்கள், அந்த வண்டிங்கெல்லாம் வந்து அதுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ வேறு லெவல் ரைடுங்க. என் பின்னாடி இன்னொருத்தர் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அதனால தான் என்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியல, இல்லைனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போவேன். இது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடா. ஸோ அதனால தான் அவர் பின்னாடி உட்காந்துட்டு பில்லியன் உட்காந்துட்டு ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா பள்ளம் மேடெல்லாம் வரும்போது வந்து கீழே வந்து அடிபடுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே போகிறாங்க பாருங்கள் ஜீப்புக்காரங்க, இவங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நானும் வந்து பின்னாடி ஒரு பில்லியன் இல்லைனாக்கா நானும் அப்படியே அடிச்சுக்கிட்டு போவேன். பில்லியன் இருக்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் நிதானமாக போயிட்டுருக்கேன். ரைட் சைடு பாருங்கள் என்ன இதே மாதிரி தாங்க. சுற்றிலுமே நீங்கள் போகிற இடம் எல்லாமே வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து எல்லாமே க்ளோஸ் எல்லாம் மூடிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சில இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும், சில இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் மண்டல்பட்டியோட பயங்கரமான அழகு. நீங்கள் மண்டல்பட்டிக்கு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் வரலனாக்கா கண்டிப்பாக வந்து பாருங்கள், வேறு லெவல் இருக்காது. மண்டல்பட்டி வந்து ஃபேமஸான பிளேஸ் மடிக்கேரியில் தான் இருக்குது. இதுக்கு மடிக்கேரிக்கு இன்னொரு பேர் கூர்க்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களாம் இங்கே கூர்க்கு கூர்க்குன்னு தான் சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு கூர்க்கு தான் தெரிஞ்சிருக்க பொழுது இந்த இடத்தோட பேர் கூர்க்குன்ட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. இது அஃபிஷியல் பேர் வந்து மடிக்கேரி. இங்கே வந்து கூர்க்கு பீப்புள் நிறைய வாழ்கிறதால கூர்க்குன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த வண்டி பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸாக நம்மக்கிட்ட போச்சு. அவங்க நகரவே மாட்டாங்க, ஏன்னா வந்து நம்மளாம் பைக்கில் வருது அவங்களுக்கு பெரிய கடுப்பு. அவங்களுக்கு அவங்க வண்டியில் வந்தால் நம்ம பே பண்ணிட்டு வருவோம், அவங்களுக்கு வந்து பைசா கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம பைக்கில் வரவங்களெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நடத்துவாங்க, வழி விட மாட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த ஜீப்புக்காரங்களே அப்படி தான். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் ரோடெல்லாம் போகிறதுக்கெல்லாம் அங்கே ட்ரை பண்ணாங்க, ஆனால் அந்த ஜீப்புக்காரங்க விடல. ரோடு ஃபஸ்ட்டு வந்து முதல் வாட்டி ஒரு ரோடு போட்டாங்க, அதுவும் வந்து ஜீப்புக்காரங்க இடித்து போட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல ரோடு நல்லா போட்டால் எல்லாம் வந்து கார்லேயே வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்கான்ற ஒரு காரணத்தினால எனக்கும் வந்து இந்த ரோடு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். இந்த ரோடு வந்து இப்படி இருந்தால் நம்மளுக்கு ரைட் பண்ணுறதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். இந்த அழகை பார்த்துட்டே அப்படியே ரசிச்சுட்டே போகலாம். இந்த இடத்துக்கெல்லாம் ரோடு போட்டாக்கா அவ்வளோ நல்லா இருக்கலாம். ஆஸ் எ ரைடராக எனக்கு வந்து இந்த ரோடு வந்து ஆஃப் ரோடாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓ எஸ் எஸ் ஸ்டாப். இந்த இடம் வந்தவொடனே வண்டியே நின்றுச்சு, ஏன்னா வந்து இந்த அழகு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல இங்கே நின்று உள்ளே வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ செஷன் பண்ணலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன் அந்த பையனை. எனக்கு முன்னாடி ரெண்டு பைக்கு என் கூட வந்தவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் முன்னாடி அமிச்சேன், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் எங்கள் ஃபோட்டோ செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடமே வந்து வேறு லெவலுக்கு, இது ஃபுல்லு பச்சையாக பின்னாடி வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய மலைகள்லாம் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. வேறு லெவல் ஒயிட் ஷாட். ஃபார்ட்டி சிக்ஸ் மெகா பிக்சல், 46 எல் தகித்த இதுரா 64. ஓகே ஓகே. என்ன காட்சிங்க, ரொம்ப நேரம் ஃபோட்டோ செஷன் போயிட்டு இருந்துச்சு. நின்று நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு முன்னாடி போனவங்க ரொம்ப காத்துட்ருப்பாங்க, ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க எங்கடா இருக்கீங்க அப்படின்ட்டு. கிளம்பிட்டுங்க இந்த இடத்த, இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரைட் சைடு எல்லாம் சரௌண்டிங்கே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடுங்க. மண்டல்பட்டி மடிக்கேரி இருக்குது, இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இவர் போகிறார, இவர் தான் வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்கு. இவர் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்க தான் நான் வந்து ஏற்றிட்டு வந்தேன், ஏன்னா வந்து இவர் வண்டி நடுவில் பாதியிலேயே வந்து நின்றுச்சு. ஸோ அதனால் இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டு, இங்கே முன்னாடி ஒரு கடை இருக்குது பக்கத்துலேயே, அந்த கடையில் வந்து மேகி, அதுக்கப்புறம் ஒட்டவடை, அதுக்கப்புறம் முறுக்கு எல்லாத்தையும் வந்து ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஒரு 5:00 ஆகிடுச்சு. இவங்க வந்து அப்படியே மடிக்கேரிக்கு போயிடுவாங்க, நான் இன்னும் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது அதை சுற்றி பார்த்துட்டு தான் நான் போக போகிறேன். இவர் வச்சுருக்காரு பார்த்தீங்க இந்த வண்டியை, யமஹா RX 100 இது. ஸோ இந்த வண்டியை வேறு லெவலில் வச்சுருக்காரு இவர். பயங்கரமாக மாடிஃபையும் அவ்வளோ விதம் பண்ணல, ஆனால் மெயின்டைன் நல்லா பண்ணி வச்சுருக்காரு. இந்த சவுண்டை கேட்குறதுக்கு வேறு லெவலுங்க. யமஹா RX 100 தான்.
வேறு லெவல். இதுக்கு ஹெட்லைட்டெல்லாம் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணியெல்லாம் போட்டிருக்கான்லாம் காமிச்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த வண்டி வந்து இனிஷியலாக நானும் வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் வாங்கலை. இந்த வண்டி பார்க்கும்போதெல்லாம் மனசு அப்படியே பூரிக்குது, நம்மக்கிட்டே இந்த மாதிரி வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி, இந்த ஆர்எக்ஸ் 100 வந்து அதை வந்து எப்படி கோல்டு மாதிரி பார்த்துப்பாங்க. எதுனா ஆயிடுச்சுனாவும் டக்குன்னு மாற்றிட்டு அப்படியே அந்த இன்னொன்று ஆர்எக்ஸ் 100 வந்து வச்சுட்டுருக்கவங்கெல்லாம் வந்து இதை அவ்வளோவா மாடிஃபை பண்ண மாட்டாங்க, பெரும்பாலும் அவ்வளோவா மாடிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த சவுண்டு அவங்களுக்கு பிடிக்கும், அந்த சவுண்டு கூட அவ்வளோவா மாடிஃபை பண்ண மாட்டாங்க. பாடியெல்லாம் அப்படியே இருக்கிறதுக்கு அந்த ரெட்ரோ ஃபீல்லே வேணும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. கிளம்பியாச்சு வா. இங்கே பாருங்கள் ரைட் சைடு வீவு வேற மாதிரி. ஓ, இவங்க ரைட் சைடு போனோம், நம்ம வந்து அப்படியே யூ டர்ன் பண்ணிட்டு போனோம். நோட நம்ம இங்கே, நான் ரைட்டா, நான் இங்கே, நான் இங்கே நோடாண்ணா. சி யூ, நைஸ் டு மீட் யூ ப்ரோ. நோட அண்ணா, சீக்கண்ணா. ஓகே, நான் மாடுத்தேன் ஓகே, ஷூர். பாய் சேஃப் ரைடு. அவருக்கே பாப்பா கஷ்டம் அந்த கணசத்தை பரவாயில்ல. ஓகே ப்ரோ, நோட்கொண்டு. ஓகே நோடா. ஓகே, அவங்கள வழி அமைச்சிட்டு அவங்க ரைட் சைடுக்கு போகிறாங்க, நம்ம லெஃப்ட் சைடு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். ஸோ பின்னாடி உட்காந்துருந்தாரு பில்லியன், அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பில்லியன் வந்து இந்த ஸ்டேஷன்லாம் ஆகாது, சோலோ ரைடு தான் பெட்டரு. ஸோ என்னோட பாதையில் இப்போ நான் போயிட்டே இருக்கேன். முன்னாடி பாருங்கள் என்ன வியூ. மறக்காமல் இந்த மண்டல்பட்டிக்கு வாங்க, நீங்களும் இந்த மாதிரி அழகான இடத்தை ரசிக்கலாம். தங்கத்தாமரை மலர்ந்த பின்பு மூடுமோ, பட்டு பூங்கொடி படர இடம் தேடுமோ, மலர்கனை பாயாதோ மது குடம் சாயாதோ, மலர்கனை பாயாதோ மது குடம் சாயாதோ, இந்த வெள்ளை மல்லிகை தேவ கண்ணிகை தானம்மா, இந்த வெள்ளை மல்லிகை தேவ கண்ணிகை தானம்மா, இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமோ.